வாசகசாலை கவிதை இரவு நிகழ்ச்சி 328 உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கவிதை இரவு நிகழ்ச்சியில் தொல் திருமாவளவன் அவர்களுடைய கவிதைகளை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். வாசகசாலை கவிதை இரவு நிகழ்ச்சி 328 தொல் திருமாவளவன் அவர்களுடைய கவிதைகள். வழக்கத்தைப் போலவே எந்த ஒரு கவிஞருடைய அல்லது எழுத்தாளருடைய படைப்பையும் நாம் பார்ப்பதற்கு அல்லது படிப்பதற்கு வாசிப்பதற்கு கேட்பதற்கு முன்னர் அந்த குறிப்பிட்ட எழுத்தாளர் அல்லது படைப்பாளியை பற்றி படைப்பாளரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் தொல் திருமாவளவன் பற்றி பெரிய அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் சில அறிமுகம் நான் புதிதாக அறிந்து கொண்ட சில விஷயங்களையும் சில அவரை பற்றிய சில தகவல்களையும் இந்த அறிமுகத்தில் நாம் கேட்கலாம். தலித் சிறுத்தைகள் என்னும் தலித் இயக்கத்துடைய தமிழக பிரிவை உருவாக்கிய மலைச்சாமி என்பவர் கொலை செய்யப்படுகிறார். மதுரை தடய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தொல் திருமாவளவன். அப்பொழுது மதுரை தடய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார் தொல் திருமாவளவன். அப்போதுதான் மதுரையில் மலைச்சாமிக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்த அமைப்பிற்கு அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தொல் திருமாவளவன். அந்த தலித் சிறுத்தைகள் அமைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தேர்தலில் ஈடுபட முடிவு செய்த போது 1999 அப்பொழுது தொல் திருமாவளவன் தனது அரசு பணியை துறந்து முழு நேர அரசியலில் ஈடுபடுகிறார். தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி நாம் அறிந்தோமானால் தலித் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துவர். நாம் அறிந்திருக்கிறோம் அவரை. தனித்தமிழ் வளர்ச்சிக்கு உதவுதல், அவர் எப்பொழுதும் பேசும்பொழுது நல்ல தமிழில் உரையாடுவதை பேசுவதை நாம் கவனித்திருக்கக்கூடும். அது மட்டுமல்லாது சாதிய அடக்குமுறைக்கு எதிராக கருத்துக்களை எந்த விதத்திலும் சாதிய அடக்குமுறைக்கு எதிராக கருத்துக்களை தனது முதல் கருத்தை வைக்கக்கூடிய ஒரு நபராக தொல் திருமாவளவன் இருப்பார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் தனித்தமிழீழ கொள்கைக்கும் ஆதரவு அளிக்கக்கூடியதிலே தொல் திருமாவளவனுடைய பங்கு எப்பொழுதுமே இருக்கும். இந்துத்துவ கொள்கையினை எதிர்த்தல் இவதையெல்லாம் அவருடைய முக்கிய கொள்கைகளாக நாம் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, நூல்கள், இவர் இயற்றிய நூல்கள் அல்லது இவர் படைத்த நூல்கள் அப்படி என்று சில நூல்களை நாம் குறிப்பிட முடியும். நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், பல கட்டுரைகள் ஏகப்பட்ட கட்டுரைகள். கட்டுரை தொகுப்பாக கருத்தியலும் நடைமுறையும் என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியாகி இருக்கிறது. முள் வலி, அமைப்பாய் திரள்வோம், இன்னும் பல நூல்கள் அவருடைய படைப்புகளாக வந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போகிற ஒரு செய்திதான் ஒருவேளை சிலருக்கு புதியதாக இருக்கலாம், எனக்கு புதியது, உங்களில் எத்தனை பேருக்கு அது புதியதாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. திருமாவளவன் தமிழ் திரைப்படங்கள் சிலவற்றில் முக்கிய பாத்திரமேற்று நடித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி எனக்கு இன்னைக்குத்தான் தெரிந்தது. ஒருவேளை நான் இந்த விடயத்தில் பலவீனமாக இருக்கிறேனோ என்று எனக்கு தெரியவில்லை. அன்பு தோழி என்று ஒரு படம், அந்த அன்பு தோழி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை எடுத்து நடித்திருக்கிறார் தொல் திருமாவளவன். கிளர்ச்சி தலைவர் வேடம், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மாதிரியாக வைத்து இந்த திரைப்படம் இயக்கப்பட்டிருக்கிறதாக விமர்சிக்கப்பட்டது. இது தவிர கலகம், என்னைப்பார் யோகம், வரும் மின்சாரம் அப்படிங்கிற சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். எல்லா படங்களையும் நான் கலகம், என்னைப்பார் யோகம், வரும் படங்களை பற்றி எனக்கு தெரியவில்லை. மின்சாரம் என்ற படத்தில் அவருடைய அந்த காட்சியை நான் பார்த்தேன். அதில் முதலமைச்சராக அவர் அறிமுகமாகிறார். முதலமைச்சர் கோட்டையிலிருந்து பேசுகிறேன் என்று சொல்லி அப்படி ஆரம்பிப்பார் அந்த திரைப்படத்தில். அப்படி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஆக தொல் திருமாவளவன் ஒரு எழுத்தாளராக, ஒரு கட்டுரையாளராக, ஒரு அரசியல்வாதியாக, பல கொள்கைகளையுடைய ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் தொடர்ந்து அவர் சினிமாவிலும் திரைத்துறையிலும் அவர் சில தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் என்று நான் இன்றுதான் அறிய வந்தேன். இன்றைய அவருடைய கவிதை தொகுப்புகளாகத்தான் இன்றைக்கு நாம் இன்றைய வாசகசாலை கவிதை இரவு நிகழ்ச்சி 328 நிகழ்ச்சியை நாம் கேட்கவிருக்கிறோம். அவருடைய அந்த கவிதை தொகுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவிதை தொகுப்பிலே வெகு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கவிதைகள் மட்டும்தான் இருக்கின்றன. தொடர்ந்து ஒரு 6 தலைப்பிலான ஒரு கவிதைகள் மட்டுமே அந்த கவிதை தொகுப்பில் அல்லது அந்த புத்தகத்தில் இருக்கின்றன. அந்த 6 கவிதைகளையும் மட்டுமே நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கிறோம். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல, முகப்புத்தகத்திலே இதற்கான விளம்பர அந்த பிரகடனத்திலே பிரச்சாரத்திலே குறிப்பிட்டது போல, திலீபன் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். திலீபனை பற்றி ஒருவேளை ஈழத்தை பற்றி அறிந்தவர்கள் எல்லோரும் அறிந்திருக்கலாம். திலீபன் 23 வயதில் உண்ணாவிரத போராட்டம் எடுத்து, தீவிர உண்ணாவிரத போராட்டம் இருந்து தன் இன்னுயிரை நீத்தவர் என்பது
நாம் குறிப்பிடத்தக்கது. ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து அவர் போராட்டம் எடுக்கிறார், உண்ணாவிரதம் இருக்கிறார். நீரும் கூட அருந்தாத ஒரு உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அவர் அங்கே இறந்து போகிறார். தன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கடுமையான உண்ணாவிரதத்தில் அவர் இறந்து போகிறார். அவரை பற்றி அவருக்கான ஒரு கவிதையாக இந்த கவிதையை படைத்திருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த கவிதையை நாம் முதல் கவிதையாக இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். விடுதலை பசியோடு படுத்து கிடப்பதையே பாய்ச்சலாக்கியவன், விடுதலை பசியோடு படுத்து கிடப்பதையே பாய்ச்சலாக்கியவன், பாயில் சுருண்டு பகைவனின் படைகளை விரட்டி அடித்தவன், பாயில் சுருண்டு பகைவனின் படைகளை விரட்டி அடித்தவன், தரையில் புரண்டு விடுதலை தடைகளை புரட்டி போட்டவன், உயிரை உருக்கும் பட்டினி களத்தை உலைக்களம் ஆக்கியவன், உயிர் உருகும் ஓசையை உருமல் ஆக்கியவன், உயிர் உருகும் ஓசையை உருமல் ஆக்கியவன், தன்னை தொட தண்ணீருக்கே தாகம் கொடுத்தவன், தன்னை தொட தண்ணீருக்கே தாகம் கொடுத்தவன், தன் உயிர்ப்பை தகர்த்து இறப்பை வென்றவன், வீரச்சாவில் விழிகளை மூடி ஈழம் பார்த்தவன் எங்கள் திலீபன், வீரச்சாவில் விழிகளை மூடி ஈழம் பார்த்தவன் எங்கள் திலீபன். இந்த கவிதை இப்படித்தான் எழுதியிருக்கிறார். இதில் என்னை கவர்ந்த ஒரு சில வரிகளை நான் குறிப்பிட வேண்டும் என்றால், தன்னை தொட தண்ணீருக்கே தாகம் கொடுத்தவன் என்று திலீபனை அவர் குறிப்பிடுகிறார். தன்னை தொட தண்ணீருக்கே தாகம் கொடுத்தவன். இவருடைய உண்ணாவிரத போராட்டம் நீர் கூட அருந்தாத உண்ணாவிரத போராட்டம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு வரி நான் மிகவும் ரசித்த ஒரு வரி, விழிகளை மூடி ஈழம் பார்த்தவன், விழிகளை மூடி ஈழம் பார்த்தவன். விழிகளை மூடினாலும் சில காட்சிகளை காண முடியும். அதுதான் ஞானக்கண் அல்லது அகக்கண் என்று சொல்வோமே. அந்த அகக்கண்ணில் தன்னுடைய ஈழத்தை, தன் மனதில் இருக்கிற ஈழத்தை அவன் பார்த்தவன் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். தன்னை தொட தண்ணீருக்கே தாகம் கொடுத்தவன், விழிகளை மூடி ஈழம் பார்த்தவன் நிறைவு செய்யும் பொழுது அவன் யார் தெரியுமா? எங்கள் திலீபன் என்று எழுதுகிறார். எங்கள் திலீபன், அந்த உரிமை கொண்டாடல் இருக்கிறதே, அதுதான் பந்தம். எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற ஒருவனை எங்கள் திலீபன் என்று உரிமை கொண்டாட முடிகிறதே, அந்த உரிமைதான், அதுதான் பந்தம் என்று சொல்வது. அந்த பந்தத்தோடு எழுதியிருக்கிறார் திலீபனுக்கான இந்த கவிதையை. தன்னை தொட தண்ணீருக்கே தாகம் கொடுத்தவனாம், வீரச்சாவில் விழிகளை மூடி ஈழம் பார்த்தவன் யார் தெரியுமா? அவன் எங்கள் திலீபன் என்று சொல்லுகிறது தான் அதில் இன்னொரு அருமையான வரியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உயிர் உருகும் ஓசையை உருமலாக்கியவன், அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லது ஒவ்வொரு மணித்தியாலங்களும் தன்னுடைய உயிரை மெல்ல 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 இழந்து கொண்டு வருகிறான். அப்படி இருக்கிற அந்த உயிர் உருகும் ஓசையை உருமலாக்கியவன், அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி ஏற்பட்டது இந்த திலீபனுடைய மரணத்திற்கு பின்புதான், திலீபனுடைய இறப்பிற்கு பின்புதான் என்பது வரலாற்று உண்மை. ஆகவே உயிர் உருகும் ஓசையை உருமலாக்கியவன் என்ற அந்த வார்த்தை மிக கச்சிதமாக பொருந்துகிறது என்றே நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு கவிதை, நீ துவண்டு போகாதே தம்பி என்று. மிக எளிமையான ஒரு கவிதையாக, எளிமையான வார்த்தைகளில் எல்லோருக்கும் புரிகிறதான ஒரு வார்த்தையில். ஒருவேளை கவிதை என்றால் இவர்கள் தான் படிக்க வேண்டும், இவர்கள் தான் வாசிப்பார்கள், ஒரு மெத்த படித்தவர்கள் வாசிப்பார்கள், அவர்களுக்கு தெரியும் வகையில் அல்லது சிக்கலான வார்த்தைகளை கொண்டு தான் இருக்க வேண்டும், படைக்க வேண்டும் என்று பொருள் கொள்ளாமல் மிக சுலபமாக மிக எளிதாக எளிதான வார்த்தைகளை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது இந்த கவிதை. நீ துவண்டு போகாதே தம்பி என்ற ஒரு கவிதை வாசிக்கிறேன், கேளுங்கள். தூங்கி எழுந்தவுடன் தம்பி உடலை தூய்மை செய்ய வேண்டும் தம்பி. மிக யதார்த்தமாய் ஒரு பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவதைப் போல அமைந்திருக்கிறது இந்த கவிதை. தூங்கி எழுந்தவுடன் தம்பி உடலை தூய்மை செய்ய வேண்டும் தம்பி, தீங்கு தரும் நோயை தடுக்க தேக தூய்மைதான் மருந்தாகும் தம்பி, சோம்பி இருக்காதே தம்பி, அது பெரும் சோகத்தை உண்டாக்கும் தம்பி, சுறுசுறுப்பு வேண்டுமடா தம்பி, தானாய் சொத்து சுகம் தேடி வரும் தம்பி, உடலத்தை வலிவாக்க தம்பி தினம் ஓடியாடி விளையாடு தம்பி, உள்ளத்தை வலிவாக்க தம்பி நல்ல ஒழுக்கம்தான் பயிற்சியடா தம்பி, காலத்தை பொன்னாக மதித்து அதை கணக்கிட்டு பயன்படுத்து தம்பி, காலத்தை வீணாக்கி விட்டு பிறகு கண்ணீரை சிந்தாதே தம்பி, கல்விதான் நிலையான செல்வம், அதை கவனமாக சேர்த்துடடா தம்பி, கல்வி செல்வம் அதை சேர்க்க இளமை காலம்தான் பருவமடா தம்பி, தோல்விகள் எத்தனை வந்தாலும் நீ துவண்டு போகாதே தம்பி, தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் எதிலும் தோல்வியே இல்லையடா தம்பி, பருவத்தை பயிர் செய்தல் வேண்டும் என்ற பழமொழியை மறவாதே தம்பி, பருவத்தை தவறிய பின்னர் கவலைப்படுவதனால் பலனில்லை தம்பி,
இளமை பருவத்தில் நெஞ்சை கல்வி ஏறுமுனையால் பண்படுத்து தம்பி. இனிமை பண்புகள் வளரும், வசந்த எதிர்காலம் உனக்காக மலரும். இளமை பருவத்தில் நெஞ்சை கல்வி ஏர் முனையால் பண்படுத்து தம்பி. இனிமை பண்புகள் வளரும், வசந்த எதிர்காலம் உனக்காக மலரும். 1989 மெக்லவி வளர்ச்சி பணி நிறுவனத்திற்காக தொல் திருமாவளவன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த கவிதை மிக எளிமையான வார்த்தைகளை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் ரெண்டொரு வார்த்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், உள்ளத்தை வலி, அதாவது உடலத்தை வலிவாக்க ஓடியாடி விளையாடு தம்பி என்று சொல்லிவிட்டு, உள்ளத்தை வலிவாக்க நல்ல ஒழுக்கம்தான் பயிற்சியடா. ஒரு உள்ளம் வலிமையாக வேண்டும் என்றால் நல்ல ஒழுக்கம்தான் அதற்கான பயிற்சி. உடற்பயிற்சி செய்தால் உடல் வலுவாகிறது, உள்ளம் எப்பொழுது வலுவாகும் தெரியுமா? நல்ல ஒழுக்கத்தை நீ பயிற்சி செய்யடா, அதுதான் உன்னது உள்ளத்திற்கான வலிமை கொண்டு வரும், வலிமையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறதை நான் உண்மையிலேயே ரசித்து பார்க்கிறேன். ஒரு தலைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். தலைவன் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படித்தான் ஆலோசனை சொல்ல வேண்டும், வழிநடத்த வேண்டும். தொடர்ந்து சொல்லுகிறார், கல்விதான் நிலையான செல்வம், அதை கவனமாய் சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார் பாருங்க, இளமை பருவத்தில் நெஞ்சை கல்வி ஏர்முனையால் பண்படுத்து தம்பி. இளமை பருவத்தில் தான் கல்வி கற்கணும், அதை வந்து கல்வியுடைய அந்த ஏர்முனையால் உன்னுடைய நெஞ்சத்தை பண்படுத்து. நெஞ்சம் எப்போயா பண்படும்? கல்வி ஏர்முனையால், அந்த கல்வி என்கிற அந்த ஏர்முனையை கொண்டு உன்னுடைய நெஞ்சத்தை உழு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இனிமை பண்புகள் தன்னை போல வளரும், வசந்த எதிர்காலம் உனக்காக மலரும் என்று மிக எளிமையான ஒரு கவிதையை இங்கே ஒரு யார் வேண்டுமானாலும் படிக்க, ஒரு இளைஞன் படிக்க வேண்டும். ஒரு கல்வி பயிலும் ஒரு அல்லது ஒரு 10 வயதில் இருக்கிற ஒரு மாணவன் இதை பார்த்தால் அவனுக்கு புரிய வேண்டும். அதுதான் அல்டிமேட் நோ எய்ம் அல்லது அல்டிமேட் கோல் என்று சொல்லுக்க இலக்கு, உச்சபட்ச இலக்கு இதில் அதுதானே. யார் படிக்க வேண்டும்? ஒரு 10 இதை வாசித்தவுடன் அவர்களுக்கு புரிய வேண்டும். அதை மிக சிறப்பாக, மிக சரியாக, கச்சிதமாக செய்திருக்கிறார் என்றே நினைக்கிறேன். சில மேதமைகள் அல்லது மேதைகள் என்று நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன நினைப்பார்கள்? மிக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிவிட்டால் என்ன, ஒன்றும் புரிய போகிறதில்லை. ஆனால் யாருக்கு புரிய வேண்டும்? இந்த டார்கெட் ஆடியன்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த நபர்களுக்கு என்ன புரிய வேண்டும், எப்படி புரிய வேண்டும் என்பதை மிக கவனமாக புரிந்து கொண்டு எழுதியிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு கவிதை, புரட்சியாளர் என்று ஒரு தலைப்பில். புரட்சியாளர் என்று சொல்லும் பொழுதே ஒருவேளை தொல் திருமாவளவன் அவர்களுடைய வாயிலிருந்து புரட்சியாளர் என்று வந்துவிட்டால் அது நிச்சயமாக அம்பேத்கர் ஆகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களுடைய கவிதை, அவர்களை பற்றியதான ஒரு கவிதை புரட்சியாளர் என்ற தலைப்பில் இடப்பட்டிருக்கிற அந்த கவிதையை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். தன்னால முளைச்சு வந்த தலைவருங்க, நாட்டை தலைகீழா புரட்டி போட்ட போராளிங்க. மிக எளிமையான வார்த்தைகள், மிக ஒரு பேச்சு வழக்கிலான வார்த்தைகளை கொண்டு இந்த கவிதையை படைத்திருக்கிறார். தன்னால முளைச்சு வந்த தலைவருங்க, நாட்டை தலைகீழா புரட்டி போட்ட போராளிங்க. இருட்ட எரிச்சவரு, இழிவ தொடச்சவரு, ஏழை சனங்களுக்காக எரிமலையா வெடிச்சவரு. இருட்ட எரிச்சவரு, இழிவ தொடச்சவரு, ஏழை சனங்களுக்காக எரிமலையா வெடிச்சவரு. 1000 காலமாக ஆட்டம் போட்டவங்க ஆணவத்தை அடியோடு அறிவால சுட்டாருங்க. 1000 காலமாக ஆட்டம் போட்டவங்க ஆணவத்தை அடியோடு அறிவால சுட்டாருங்க. ஆண்ட சாதிக்கிட்ட அடிமாடா கிடந்தவங்க அரசாள முடியும்னு அரசியல் சொன்னாருங்க. ஆண்ட சாதிக்கிட்ட அடிமாடா கிடந்தவங்க அரசாள முடியும்னு அரசியல் சொன்னாருங்க. புராண இதிகாசம் புழுகி வச்ச கதையெல்லாம் புத்தரின் நெருப்பால பொசுக்கி போட்டாருங்க. புராண இதிகாசம் புழுகி வச்ச கதையெல்லாம் புத்தரின் நெருப்பால பொசுக்கி போட்டாருங்க. மனசாட்சி இல்லாம மனுதர்மம் சொல்லி வச்ச குடிகெடுக்கும் நீதி எல்லாம் குழி தோண்டி புதைச்சாருங்க. மனசாட்சி இல்லாம மனுதர்மம் சொல்லி வச்ச குடிகெடுக்கும் நீதி எல்லாம் குழி தோண்டி புதைச்சாருங்க. உழைச்சி பொழக்கிறவன் ஒடுக்கப்பட்ட சாதின்னு இழிவு செய்யும் இந்து மத இடுப்பை முறிச்சாருங்க. உழைச்சி பொழைக்கிறவன் ஒதுக்கப்பட்ட சாதின்னு இழிவு செய்யும் இந்து மத இடுப்பை முறிச்சாருங்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சம உரிமை உண்டுன்னு அரசியல் சட்டத்திலே அழுத்தமா சொன்னாருங்க. அவர்தான் புரட்சியாளர் என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார். இதில் எனக்கு சற்று உடன்படாத ஒரு வார்த்தை என்றால், ஆண்ட சாதிக்கிட்ட அடிமாடா கிடந்தவங்க என்று சொல்லுகிற, அதாவது தன்னையே ஒப்பு கொடுத்தவர்கள் என்கிற ஒரு பாணியில் ஒரு நோக்கில் சொல்லியிருக்கிறார். ஆண்ட சாதி என்கிறது தனக்குத்தானே அவர்கள் சூட்ட பெயர், சூட்டி கொண்ட பெயர் தானே, நாம் ஏன் அதை பயன்படுத்த வேண்டும்? அவர்கள் ஆண்ட சாதி என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அதை பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு இதில் சற்று ஒரு மாற்று கருத்து உண்டு.
அவ்வளவுதான். மற்றபடி மிகச்சிறப்பாக இந்த கவிதை இருக்கிறது. ஆண்ட சாதிக்கிட்ட அடிமாடா கிடந்தவங்க அரசாள முடியும்னு அரசியல் சொன்னாருங்க. ரொம்ப நான் மிகவும் ரசித்தது எல்லாம் மனசாட்சி இல்லாமல் மனதர்மம் சொல்லி வச்ச குடிகெடுக்கும் நீதி எல்லாம் குழி தோண்டி புதைச்சாருங்க என்கிற ஒரு வார்த்தை. அது மட்டுமில்ல, நிறைவு செய்யும் போது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சம உரிமை உண்டுன்னு அரசியல் சட்டத்தில் அழுத்தமாக சொன்னாருங்க. அவர் தான் எங்கள் புரட்சியாளர்னு சொல்லி. அடுத்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கவிதை, பகுத்தறிவு நெருப்பு. பகுத்தறிவு நெருப்பு. பகுத்தறிவு என்ற பெயர் சொன்னது போல, புரட்சியாளர் என்ற பெயர் என்று நாம் கேட்டவுடனேயே என்னுடைய நம்முடைய மனதிற்கு வரக்கூடியவர் அம்பேத்கராக இருக்கிறது பொழுது, பகுத்தறிவு என்ற ஒரு பெயர் நாம் கேட்டவுடனேயே நமக்கு நினைவுக்கு வருகிறவர் பகுத்தறிவு பகலவன். இவரா பெரியார் அவர்களைத்தான் நாம் நினைவு கூற முடியும். பகுத்தறிவு நெருப்பு அவரை பற்றியதான ஒரு கவிதை. கவிதையை நான் வாசிக்கிறேன். கருவறையின் இருட்டில் நடந்த கருவணுக்களின் முதல் சந்திப்பில் கருவாய் முளைத்த முதல் துளியிலிருந்தே மூடத்தனத்தின் முளை வேர்கள். கருவறையின் இருட்டில் நடந்த கருவணுக்களின் முதல் சந்திப்பில் கருவாய் முளைத்த முதல் துளியிலிருந்தே மூடத்தனத்தின் முளை வேர்கள். இந்துத்துவ புழுதியினால் மூளையின் மடிப்புகளில் இரண்டு அடுக்குகளில் புராண அழுக்குகள். இந்துத்துவ புழுதியினால் மூளையின் மடிப்புகளில் இரண்டு இடுக்குகளில் புராண அழுக்குகள். வெளிச்சத்தின் நிழலே படியாத மூளைகளில் அறியாமை பூசணங்கள். அனைத்தையும் அழிக்க அணுக்கதிர் வீச்சாய் மூளையின் அணுக்களில் ஊடுருவிய அறிவுக்கதிர். புராண பொய்களை பொசுக்கிய அறியாமை அழுக்குகளை அகற்றிய பகுத்தறிவு நெருப்பு. புராண பொய்களை பொசுக்கிய அறியாமை அழுக்குகளை அகற்றிய பகுத்தறிவு நெருப்பு. அயோத்தி ராமனை தோலுரித்த ஈரோட்டு ராமன். அயோத்தி ராமனை தோலுரித்த ஈரோட்டு ராமன். இராமாயணத்தை எரித்து ராமனின் முகமூடி கிழித்து தலைமுறை பழி தீர்த்த தமிழ்நாட்டு ராவணன். இராமாயணத்தை எரித்து ராமனின் முகமூடி கிழித்து தலைமுறை பழி தீர்த்த தமிழ்நாட்டு ராவணன். அன்று புராணத்து ராமனின் பெயரால் சமண பௌத்த மடங்களை இடித்தனர். இராவணன் ஆண்ட இலங்கையை எரித்தனர். இன்று பாபர் கட்டிய மசூதியை தகர்த்தனர். சேது கால்வாய் திட்டத்தை அழித்தனர். ஆயிரம் ஆயிரம் அப்பாவி மக்களை கொன்று குவித்தனர். பகுத்தறிவு ராமனின் வரவால் ஆரியத்தின் ஆணிவேர் அருந்தது, ஆதிக்கம் சரிந்தது. ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்தது, சேரியம் எழுந்தது என்று நிறைவு செய்கிறார் அந்த கவிதையை. பகுத்தறிவு நெருப்பு என்று தலைப்பிடப்பட்ட பெரியாரை பற்றிய இந்த கவிதை. ஆரம்பத்திலே துவக்கத்திலே இந்த கவிதையை அவர் எழுதும் பொழுது, துவங்கும் பொழுது, கருவறையின் இருட்டில் நடந்த கருவணுக்களின் முதல் சந்திப்பில் கருவாய் முளைத்த முதல் துளியிலிருந்தே மூடத்தனத்தின் முளைவேர்கள். மூடத்தனம் எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தில், இந்த தமிழ் சமூகத்தில் வேரூன்றி இருந்தது என்பதை குறிப்பிடுகையில் இப்படி சொல்கிறார். கருவறையின் இருட்டில் நடந்த கருவணுக்களின் முதல் சந்திப்பில் கருவாய் முளைத்த முதல் துளியிலிருந்தே மூடத்தனத்தின் முளைவேர்கள் இருக்கிறது என்று எவ்வளவு ஆழமாக இந்த மூடத்தனங்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தில் வேரூன்றி இருந்தது என்பதை குறிப்பிட்டு, தொடர்ந்து மூளையின் மடிப்புகளில் எல்லாம் புராண அழுக்குகள், அறியாமை பூசணங்கள் எல்லாம் கிடக்கிறது. இதையெல்லாம் அழிக்க வந்த அணுக்கதிர் வீச்சுதான் இந்த அறிவு கதிர், இந்த பகுத்தறிவு பகலவன் பெரியார் என்று சொல்லுகிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். புராண பொய்களை பொசுக்கிய அறியாமை அழுக்குகளை அகற்றிய பகுத்தறிவு நெருப்பு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் கடைசியில், ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்தது, சேரியம் எழுந்தது. ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்து போனது, சேரியம் எழுந்தது. எப்படி? இந்த பகுத்தறிவு நெருப்பின் வரவால் என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார். வாசகசாலையின் கவிதை இரவு நிகழ்ச்சியில் இன்று நாம் தொல் திருமாவளவர்களுடைய கவிதைகளை தான் நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவிதை இரவு நிகழ்ச்சி 328. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொது உடைமை என்னும் தலைப்பிலான ஒரு கவிதையை நாம் வாசிக்க கேட்கிறோம். பொது உடைமை, இதை தவிர்த்து இன்னும் ஒரு கவிதை தான் நாம் வாசிக்க கேட்கிறோம். பொது உடைமை, பொது உடைமை நமக்கு தெரியும். பொது உடைமை பற்றிய அந்த கவிதை, பொது உடைமை பூக்காதோ இந்த மண்ணிலே, கண்ணீர் பொங்குவது நிற்காதோ ஏழை கண்ணிலே. தொல் திருமாவளவனை பற்றி நான் மீண்டும் இங்கே குறிப்பிட வேண்டுவது என்னன்னா, ஒரு எதுகை மோனை நயத்தை மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார். பார்க்கும் பொழுது ஒருவேளை அது பிடிபடவில்லை என்றாலும், வாசிக்கும் பொழுது அந்த ஓசை நயம், இந்த தாள லயம் என்றுலாம் சொல்லுவார்களே, அதை போல இருக்கிறது. பொது உடைமை பூக்காதோ இந்த மண்ணிலே, கண்ணீர் பொங்குவது நிற்காதோ ஏழை கண்ணிலே. பொருளின்றி இருள் சூழ்ந்த அவன் வாழ்விலே ஒரு புது விடியல் பிறக்காதோ வெகு விரைவிலே.
பொருளின்றி இருள் சூழ்ந்த அவன் வாழ்விலே ஒரு பொது விடியல் பிறக்காதோ வெகு விரைவிலே. வர்க்கபேதம் எந்த நாளில் மாண்டு ஒழியுமோ, கொடிய வறுமையினால் வாதிடுவோரின் வாழ்வு விடியுமோ? வர்க்கபேதம் எந்த நாளில் மாண்டு ஒழியுமோ, கொடிய வறுமையினால் வாடுவோரின் வாழ்வு விடியுமோ? வரம்பு மீறி சிலரிடமே செல்வம் குவிவதோ, உழைக்கும் வர்க்கம் மட்டும் பட்டினியால் வாடி மடிவதோ? வரம்பு மீறி செல்வம் சிலரிடமே குவிவதோ, உழைக்கும் வர்க்கம் மட்டும் பட்டினியால் வாடி மடிவதோ? மனிதனுக்கு மனிதன் இங்கே பேதம் பார்ப்பதோ, சாதி மதவெறியால் புத்தி கெட்டு மிருகமாவதோ? மனிதனையே அடிமையாக்கி கொடுமை செய்வதோ, அந்த மனிதன் மேனி தீண்டுவது பாவம் என்பதோ? மனிதனையே அடிமையாக்கி கொடுமை செய்வதோ, அந்த மனிதன் மேனி தீண்டுவது பாவம் என்பதோ? எல்லோருமே சமம் என்று சட்டம் சொல்லுது, ஆனால் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு நாட்டில் இருக்குது. ஏழை என்றால் நீதியும் தான் விலகியோடுது, பொருள் இருப்போனின் கையை கோர்த்து ஆடி பாடுது. 40 ஆண்டு சுதந்திரத்தில் என்ன வாழுது, இன்னும் நடைப்பணமாய் சாலையோரம் சனங்கள் வாடுது. நாயை விட கேவலமாய் மனித பிறவிகள் பிறர் நக்கி போட்ட எச்சில் இலைக்கு போட்டி போடுது. நாளெல்லாம் உழைப்பவனின் வயிறு காயுது, யாரோ சிலர் நாடாள வாக்கு போட்டு விரல்கள் தேயுது. நாடெங்கும் லஞ்ச ஊழல் நாற்றம் வீசுது, இந்த நாடு போகும் போக்கை சொல்ல நாவும் கூசுது. 1986-87 ஆண்டு மலரில் எழுதப்பட்ட இந்த கவிதை. 2ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் படிக்கும் பொழுது எழுதியிருக்கிறார். பொது உடைமை என்னும் தலைப்பிலான இந்த கவிதை மிகச்சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நான் அடுத்த கவிதையை வாசித்து முடித்துவிட்டு மீண்டும் இந்த கவிதைக்கு திரும்பலாம் என்று நினைக்கிறேன். நிறைவான கவிதை இதுவாக இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதி அடுத்த கவிதைக்கு இப்பொழுது நான் செல்கிறேன். ஆயுதம் எடுத்தால் உலகம் நமது கையிலடா. ஆயுதம் எடுத்தால் உலகம் நமது கையிலடா. என்ன ஆயுதம்? ஆயுதம் எடுத்தால் உலகம் நமது கையிலடா. வன்முறையை தூண்டுகிறாரா அவர்? இல்லை. உழைத்திடாத உளுத்தர் கூட்டம் உன்னையும் என்னையும் ஆளுதடா. உழைத்திடாத உளுத்தர் கூட்டம் உன்னையும் என்னையும் ஆளுதடா. வீணில் உண்டு கழித்து உடலை வளர்த்து உல்லாசமாக வாழுதடா. வீணில் உண்டு கழித்து உடலை வளர்த்து உல்லாசமாக வாழுதடா. ஓலை குடிசையில் உழைக்கும் வர்க்கம் ஒண்டி ஒடுங்கி கிடக்குதடா. ஒருவேளை கூழுக்கு ஒவ்வொரு நாளும் உயிரையே பணயம் வைக்குதடா. ஓலை குடிசையில் உழைக்கும் வர்க்கம் ஒண்டி ஒடுங்கி கிடக்குதடா. ஒருவேளை கூழுக்கு ஒவ்வொரு நாளும் உயிரையே பணயம் வைக்குதடா. ஏரை பிடிக்கும் உழவர் கூட்டம் இருட்டினில் கடந்து மடியுதடா. தினம் ஊரை ஏய்க்கும் எத்தர் கூட்டம் உலகினை சுற்றி மகிழுதடா. ஏரை பிடிக்கும் உழவர் கூட்டம் இருட்டினில் கடந்து மடியுதடா. தினம் ஊரை ஏய்க்கும் எத்தர் கூட்டம் உலகினை சுற்றி மகிழுதடா. மூளை கட்டு நீயும் நானும் முட்டி மோதி கொள்வதா. அட நாளை பொழுது நமக்கென விடியும் நம்மிடம் ஒற்றுமை தேவையடா. மூளை கட்டு நீயும் நானும் முட்டி மோதி கொள்வதா. அட நாளை பொழுது நமக்கென விடியும் நம்மிடம் ஒற்றுமை தேவையடா. வெட்டுக்குத்து நமக்குள்ளேயே வேண்டாம் அது மிக கொடுமையடா. தம்பி ஒட்டுமொத்தமாய் ஒட்டுண்ணி கூட்டத்தை ஒழிப்பதுவே நம் கடமையடா. பாழும் சாதி வெறித்தனத்தால் பாழாகி போவதிங்கு யாரடா. நாட்டை ஆளும் கும்பல் இதனை தடுக்க ஆவண செய்யுமோ கூறடா. பாழும் சாதி வெறித்தனத்தால் பாழாகி போவது இங்கு யாரடா. நாட்டை ஆளும் கும்பல் இதனை தடுக்க ஆவண செய்யுமோ கூறடா. இன்னும் எத்தனை தலைமுறைகள் இப்படி நொந்து மடிவதடா. இது இறைவன் விதித்த விதிதான் என்று இருப்பது சுத்த மடமையடா. இன்னும் எத்தனை தலைமுறைகள் இப்படி நொந்து மடிவதடா. இது இறைவன் விதித்த விதிதான் என்று இருப்பது சுத்த மடமையடா. ஒன்றுபட்டு ஆயுதம் எடுத்தால் உலகம் நமது கையிலடா. தம்பி உழைக்கும் வர்க்க அரசு இங்கே உதிக்கும் என்பது உறுதியடா. ஒன்றுபட்டு ஆயுதம் எடுத்தால் உலகம் நமது கையிலடா. தம்பி உழைக்கும் வர்க்க அரசு இங்கே உதிக்கும் என்பது உறுதியடா. ஒருவேளை இங்கே ஆயுதம் என்று குறிப்பிடுவது எல்லோருடைய முயற்சி அல்லது கல்வி எனும் ஆயுதம் அறிவாயுதம் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அப்படித்தான் அவர் எழுதியிருக்கிறார். பொது உடைமை சிந்தனையை இதில் சம்பந்தப்படுத்தி ஒரு உழைக்கும் வர்க்கம் எப்படி ஒடுக்கப்படுகிறது, அது என்ன செய்ய வேண்டும், எப்படி எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் அந்த கவிதையை. ஒரு தலைவன் தன்னுடைய தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன ஒரு ஆலோசனையை கூற வேண்டும் என்பதை மிக கவனமாக அவர் கையாண்டிருக்கிறார். ஒருவேளை கூழுக்கு ஒவ்வொரு நாளும் உயிரையே பணம் பணையும் வைக்குதடா. ஓலை குடிசையில் உழைக்கும் வர்க்கம் என்று சொல்கிறார்.
ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் உயிரையே பணையம் வைக்கிறாங்களுக்கு எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள்ல, அது குடும்பங்கள் தான், ஒரு நபரை தனியாக ஒரு நபரை நாம் பார்க்க முடியாது. அந்த ஒரு நபருடைய உயிர் அல்லது வருமானம் அதுதான் அந்த குடும்பத்தினுடையது, அந்த குடும்பம் குடும்பமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஒருவேளை கூழுக்கு ஒவ்வொரு நாளும் உயிரையே பணையம் வைக்குதடா, ஓலை குடிசையில் உழைக்கும் வர்க்கம் என்று சொல்லி. ஏரை பிடிக்கும் உழவர் கூட்டம் இருட்டினில் கிடந்து மடியுதடா, தினம் ஊரை இயக்கும் எத்தர் கூட்டம் உலகினை சுற்றி மகிழுதடா, மூளை கட்டு நீயும் நானும் முட்டி மோதி கொள்வதாட, நாளை பொழுது நமக்கென விடியும் நம்மிடம் ஒற்றுமை தேவையடா. இந்த ஒரு கேள்வியை முன்னால் வைக்கிறார் பாருங்கள். பாலும் சாதி வெறித்தனத்தால் பாழாகி போவது இங்கு யாரடா? சாதி வெறித்தனத்தால் பாழாகி போவது யார் என்று நினைக்கிறீர்கள்? நாட்டை ஆளக்கூடிய கும்பல்கள் இதை தடுக்க ஏதாவது ஆவண செய்யுமோ என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நாட்டை ஆளும் கும்பல் இதனை தடுக்க ஆவண செய்யுமோ கூறடா என்று கேட்கிறார். ஆவண செய்யாது என்பதுதான் அதற்கான பதில். இன்னும் எத்தனை தலைமுறைகள் இப்படி நொந்து மடிவதடா? இதுதான் இறைவன் நமக்கு விதித்த விதி என்று இருப்பது சுத்த மடமையடா. ஒன்றுபட்டு நாம் ஆயுதம் எடுக்க வேண்டும், உழைக்கும் வர்க்க அரசு இங்கே உதிக்கும் என்பது உறுதியடா என்று ஒரு நம்பிக்கையோடு இந்த கவிதையை நிறைவு செய்கிறார். மீண்டும் நிறைவான கவிதையாக பொது உடைமை என்ற ஒரு கவிதையை நான் மீண்டும் நிறைவான கவிதையாக நான் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். பொது உடைமை. பொது உடைமை பூக்காதோ இந்த மண்ணிலே, கண்ணீர் பொங்குவது நிற்காதோ ஏழை கண்ணிலே, பொருளின்றி இருள் சூழ்ந்த அவன் வாழ்விலே, ஒரு புது விடியல் பிறக்காதோ வெகு விரைவிலே, வர்க்க பேதம் எந்த நாளில் மாண்டு ஒழியுமோ, கொடிய வறுமையினால் வாடுவோரின் வாழ்வு விடியுமோ, வரம்பு மீறி சிலரிடமே செல்வம் குவிவதோ, உழைக்கும் வர்க்கம் மட்டும் பட்டினியால் வாடி மடிவதோ, மனிதனுக்கு மனிதன் இங்கே பேதம் பார்ப்பதோ, சாதி மதவெறியால் புத்தி கட்டு மிருகமாவதோ, மனிதனையே அடிமையாக்கி கொடுமை செய்வதோ, அந்த மனிதன் மேனி தீண்டுவது பாவம் என்பதோ, எல்லோருமே சமம் என்று சட்டம் சொல்லுது, ஆனால் ஏகப்பட்ட ஏற்றுத்தாழ்வு நாட்டில் இருக்குது, ஏழை என்றால் நீதியும் தான் விலகியோடுது, பொருள் இருப்போனின் கையை கோர்த்து ஆடி பாடுது. மீண்டும், ஏழை என்றால் நீதியும் தான் விலகி ஓடுது, பொருள் இருப்போனின் கையை கோர்த்து ஆடி பாடுது, ஏழை என்றால் நீதியும் தான் விலகி ஓடுது, பொருள் இருப்போனின் கையை கோர்த்து ஆடி பாடுது, 40 ஆண்டு சுதந்திரத்தில் என்ன வாழுது, இன்னும் நடைப்பணமாய் சாலையோரம் சனங்கள் வாடுது, நாயை விட கேவலமாய் மனித பிறவிகள் பிறர் நக்கி போட்ட எச்சில் இலைக்கு போட்டி போடுது, நாயை விட கேவலமாய் மனித பிறவிகள் பிறர் நக்கி போட்ட எச்சில் இலைக்கு போட்டி போடுது, நாளெல்லாம் உழைப்பவனின் வயிறு காயுது, யாரோ சிலர் நாடாள வாக்கு போட்டு விரல்கள் தேயுது, நாடெங்கும் லஞ்ச ஊழல் நாற்றம் வீசுது, இந்த நாடு போகும் போக்கை சொல்ல நாவும் கூசுது. பொதுவுடைமை எனும் தலைப்பிலான இந்த கவிதை நிறைவான கவிதையாக வாசித்தேன். இன்று வாசகசாலையின் கவிதை இரவு நிகழ்ச்சி 328 தொல் திருமாவளவனுடைய கவிதைகளைத்தான் நாம் வாசிக்க கேட்டிருந்தோம். தொல் திருமாவளவனை பற்றி ஏற்கனவே சொன்னது போல மிக கொள்கை தனிப்பிடிப்பான கொள்கை கொண்ட ஒரு அரசியல்வாதி. புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார், நிறைய கட்டுரை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார், தமிழ் திரைப்படங்கள் சிலவற்றிலும் முக்கிய பாத்திரமேற்று நடித்திருக்கிறார் என்ற ஒரு தகவலை நாம் கேட்டோம். திலீபன், நீ துவண்டு போகாதே தம்பி, புரட்சியாளர், பகுத்தறிவு நெருப்பு, பொது உடைமை, ஆயுதம் எடுத்தால் உலகம் நமது கையிலடா என்கிற தலைப்பிலான 6 கவிதைகளை நாம் வாசிக்க கேட்டோம். மிகச்சிறப்பான கவிதை தொகுப்புகளாக, மிக எளிய கவிதைகளாக தொல் திருமாவளவனுடைய கவிதைகள் இருந்தது. வாசகசாலை கவிதை 328 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அன்பும் திருநெல்வேலியிலிருந்து வில்பர்ட் சீதுரை, நன்றி நன்றி. தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை மறவாமல் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் வேண்டாம், இதிலேயே தயவுசெய்து நீங்கள் சொல்லிடுங்க. ஒருவேளை மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குமானால் தெரிந்து கொண்டால் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த வாசிப்பில் அதை சரி செய்ய இயலும் என்பதற்காக நான் கூறுகிறேன். நன்றி நன்றி.